2020 BS6 ரக வாகனங்கள் மட்டும்தான் உற்பத்தி பண்ணப்படணும், BS4 ரக வாகனங்கள் பேண்ட் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. சோ BS6 ரக வாகனங்கள்லாம் என்ன, அது எப்படி இந்த சுற்றுச்சூழல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கறத சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வீடியோ தான் இது. BS6 பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி BS-னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். BS என்றால் பாரத் ஸ்டேஜ். இது வந்து ஒரு யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட். 2000 இயர்ல வந்து இது அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கீழே வந்து இது இயங்குது. 2001 வருஷம் BS2 அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. 2005 வருஷம் BS3 அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதற்கப்புறமா BS4. 2016 வருஷம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, BS4 இருந்து BS5 போறதுக்கு பதிலாக BS5 ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா BS6 வந்து வாகனங்கள் நம்ம உற்பத்தி பண்ணலாம். அப்படி உற்பத்தி பண்ற பொழுது யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் US ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாதிரி இந்தியன் வெஹிக்கிளுடைய ஸ்டாண்டர்டும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி BS6 ரக வாகனங்கள் மார்க்கெட் குள்ள வரும்போது BS6 ரக ஃபியூல்ஸுமே வந்து மார்க்கெட் குள்ள வரும். அதாவது BS6 பெட்ரோல் அண்ட் டீசல். இந்த BS6 பெட்ரோல் அண்ட் டீசல்ல பாத்தீங்கன்னா சல்பருடைய கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கு. அப்படி சல்பருடைய கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இந்த BS6 இன்ஜின்ஸ்ல இருந்து வெளியிடுற புகையில NOx லெவல் பெட்ரோல் இன்ஜின்ல 25% கம்மியாவது, டீசல் இன்ஜின்ல 75% NOx லெவல் கம்மியாவது. இது சுற்றுப்புற சூழலுக்கு ரொம்ப 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 நல்லது. ஆனா பிரச்சனையும் குழப்பமும் என்ன அப்படின்னாக்கா, இந்த BS6 ரக வாகனங்களை உற்பத்தி பண்ற போது இதோடைய மேனுபேக்சரிங் காஸ்ட் ஜாஸ்தியாகுது. அதனால BS6 ரக வாகனங்களுடைய விலை வந்து கொஞ்சம் உயருது. குழப்பம் என்ன அப்படின்னாக்கா, BS4 ரக வாகனங்கள்ல BS6 பெட்ரோல் அண்ட் டீசல் ஊத்தலாமா, BS6 ரக வாகனங்கள்ல BS4 பெட்ரோல் அண்ட் டீசல் ஊத்தலாமா அப்படிங்கிறது தான். பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை கிடையாது. BS4 இன்ஜின்ல BS6 பெட்ரோல் ஊத்தலாம், BS6 இன்ஜின்ல BS4 பெட்ரோல் ஊத்தலாம். ஏன்னா அதோட கெமிக்கல் காம்பனன்ட்ல பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஆனா டீசல் இன்ஜின்ல தான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னன்னா BS4 இன்ஜின்ல BS6 டீசல் ஊத்தினாலோ, BS6 இன்ஜின்ல BS4 டீசல் ஊத்தினாலோ இன்ஜின்ல சிறு கோளாறுகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் சல்ஃபர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்போனன்ட். அது கம்மியாகிறதுனால இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ்ல சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க வாகனங்கள் வாங்க போறீங்க அப்படின்னாக்கா நின்று நிதானமா பொறுமையா சூஸ் பண்ணி உங்களுடைய வாகனங்களை தேர்ந்தெடுங்க. உங்க நேரத்திற்கு நன்றி. தேங்க்யூ சோ மச்.